மக்களுக்கான பல்வேறுபட்ட பணிகள் இங்கே அறிக்கையாக இடப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு திறந்த கணக்காக இருக்கிறது. யாரும் விரல் நீட்டி என்ன செய்தீர்கள், என்னத்துக்கு செலவழிச்சீர்கள், அல்லது யார் எவ்வளவு தந்தது என்ற கேள்விகளை கேட்க முடியாது. மிகவும் வெளிப்படையான, மிக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கணக்கறிக்கையும் இங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட 80 மில்லியன் ரூபாய்கள், 7,77 லட்சங்களுக்கு மேற்பட்ட தொகைகளை இந்த மண்ணிலே தனியார்கள் 8 மாவட்டம் அல்ல, மலையகத்திலும் கிட்டத்தட்ட 12 லட்சங்களுக்கு மேற்பட்ட தொகையை செலவழித்திருக்கிறார்கள். ஆகவே மலையகத்தையும் தங்களுடைய ஒரு பெரிய மாநிலமாக அவர்கள் கருதி இருக்கிறார். அதனால் தான் 8 தாண்டி 9 இந்த பணி தொடர்ந்திருக்கிறார். பல்வேறுபட்ட இடங்களிலும் என்னென்ன வகைகளில் நாங்கள் இவற்றை செலவழித்திருக்கிறோம், யார் யாருக்கு இது சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் மிக துல்லியமான கணக்கறிக்கைகளாக தந்திருக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய உண்மைகளை சொல்லுங்கள். நாங்கள் போலியாக வாழவில்லை. இங்கு இருக்கிறவர்கள் உண்மை முகத்தோடு தான் இருக்கிறார்கள். எத்தனை அம்மாக்கள், எத்தனை பிள்ளைகள் இங்கே வந்தார்கள். அவர்களிடம் எந்த மாற்று சிந்தனைகளும் இல்லை. அவருடைய மனங்கள் மிகவும் நேர்த்தியானது. ஆனால் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்குள் இன்னும் எங்களுக்கான ஒரு சுதந்திர வாழ்வு இல்லை. எங்களை நாங்களே ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் இல்லை. கிடைத்த சில சந்தர்ப்பங்களை 2012 பிறகு நாங்கள் போட்டுடைத்தவர்கள். சரி, அதையும் கடந்து இப்பொழுது கிடைக்காமல் இருப்பதற்கு பேசிக் கொண்டிருப்பவர்கள். இருந்தாலும் எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய தேசத்தினுடைய இழந்து போன அந்த இறமைகளை, அந்த இறமையின் அடிப்படையில் எங்களுக்கான ஒரு தீர்வு, அது நிச்சயம் ஏதோ ஒரு காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அல்லது இந்த மண்ணிலே எத்தனையோ 1000 தியாகிகளுடைய கனவுகள் வீணாகாது. இந்த மண் ஒரு மிக மகிமையானது. இது வரலாறு கொண்ட